மேடி அந்த டீலுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும். அதனால நான் மேடி குணமாக தீச்சட்டி எடுத்தே ஆகணும். ஸ்வேதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ மலைக்கோவில சுத்தி அடி பெறலாம தீச்சட்டி எடுத்துட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. மலைக்கோயிலோட சுற்றளவு மொத்தம் 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நீ வெறுங்காலோட தீச்சட்டி ஏந்தி வர முடியுமா? வெயில், மழை, புயல்னு எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நீ நடக்கணும். உன் காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட நீ அதை எடுக்க நிக்க கூடாது. வேகம் குறையாம ஒரே மாதிரி போகணும். ரொம்ப கஷ்டம்மா. நீ தீச்சட்டி ஏந்தி அடி பெறலாம நடந்து வரும்போது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது நம்ம குடும்பத்துக்கு பேராபத்து ஆயிடும். நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அத்த. ஆபத்து இல்லாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா அது நம்மளை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தும் காப்பாத்தும். அத்த, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த தப்பும் நடக்காது. நான் தீச்சட்டி ஏந்தி ஒரு அடி பெறலாம கோவில நல்லபடியா சுத்தி வருவேன். அத்த, நீங்க எல்லாரும் இந்த விஷயத்த நம்ம குடும்பத்துக்கு வர ஆபத்தா பாக்குறீங்க, அதனாலதான் யோசிக்கிறீங்க. ஆனா நான் இந்த விஷயத்த மேடிய சீக்கிரம் குணப்படுத்த எனக்கு கிடைச்ச வாய்ப்பா பாக்குறேன். மேடி அந்த டீல் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கார். அத்த, இந்த டீல் அவருக்கு கிடைச்சா அவரு தான் திறமைய மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு. நான் நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் உண்டாக விடமாட்டேன். தயவு செஞ்சு நான் தீச்சட்டி எடுக்க அனுமதி கொடுங்க அத்த. ஆமாம்மா, அண்ணி சொல்றதும் சரிதாம்மா. அண்ணி தீச்சட்டி எடுக்க அனுமதி கொடுங்க. என்ன சரி அத்த, நீங்க ஸ்வேதாக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க, அதனாலதான் உங்க தலைமையில ஏறி ஆட பாக்குறா. ஸ்வேதா தீச்சட்டி ஏந்தி நடக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லியும் கூட விடாம திரும்ப திரும்ப உங்ககிட்ட பேசி உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காவ. ராகினி அக்கா, நான் யார் மனசையும் மாத்த முயற்சி பண்ணல. மேடிய சீக்கிரம் குணமாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் கேக்குறேன். என்ன அனுமதிக்கணும்? நீ தீச்சட்டி எடுத்துட்டு வரும்போது தப்பு ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்தை யார் அனுபவிக்கிறது? ராகினி, நான் தான் எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்றேன்ல. அத்த, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. எனக்கு உங்க அனுமதி தான் முக்கியம். அத்த, நீங்க சொல்லுங்க. நீங்க வேண்டான்னு சொன்னா நான் தீச்சட்டி ஏந்தி அடி பெறலாம நடந்து கோவில சுத்தி வரல. கல்பனா சம்பந்தி ஸ்வேதா சார்பா தன்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நீ ராகினிக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசி பிரச்சனைய பெருசாக்கு. என்னது? நானா? பின்ன நானா? நான் தான் பர்தாவை போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, என்னால எப்படி பேச முடியும்? நீதான் பேசணும். பேசுன்னு சொல்றேன்ல. என்னமா யோசிக்கிற? பேசு. பேசுறேன், பேசுறேன். சொல்லுங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சம்பந்தியம்மா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், சும்மா இரு,
பெரியவங்களை ஏன் மரியாதை இல்லாம இப்படி பேசுற? நீங்க சொல்லுங்கம்மா. மா, ஸ்வேதா தீச்சட்டி ஏந்த கூடாதுன்னு சொல்லி ஆட்டத்தை கலைச்சிருமா? அது வந்து ஸ்வேதா தீச்சட்டி ஏந்தி கிரிவலம் வர்றது எனக்கு சொல்லுமா சரிதான படுது சம்பந்தி. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பாட்டி அன்னைக்கு ஆதரவா பேசுறாங்க? கேள்வி கவுத்துடுச்சு. ஸ்வேதா செஞ்சு போடுற இட்லிக்கு மயங்கி நமக்கு எதிராயிட்டா? கேள்வி, நீ வேற உள்ள புகுந்து குட்டைய குழப்பிட்டு இருக்க. நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். நீங்க என்ன ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நீங்களே ஸ்வேதாவை நம்பும் போது நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஸ்வேதா தீச்சட்டி ஏந்தி அடி பெறலாம நடந்து வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸ்வேதா தீச்சட்டி எடுத்து கோவில சுத்தி வரட்டும். கல்பனாமா எப்படி எனக்கு எதிரா பேசும் நினைச்சு ஸ்வேதாக்கு சப்போர்ட்டா பேசினா, கடைசியில கல்பனாமா எனக்கு சப்போர்ட்டா பேசிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? நாளைக்கு காலையில ஸ்வேதா தீச்சட்டி எடுக்க போறா. இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேணாம், புரியுதா? எல்லாரும் போங்க. இந்த கிழவி தேவையில்லாம உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இந்த ராகினி ஏன் நம்மள இப்படி முறைக்கிறா? அன்னைக்கே இவ தாலிய நம்ம அவுத்து வீசிருந்திருக்கணும். கோகிலா பாட்டி, தேங்க்ஸ். தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸா? இதுக்கப்புறம் தானே எனக்கு இருக்கு. ஐயோ, ஆத்தாளும் அவளும் நம்மள இப்படி முறைக்கிற ஆளுங்களே, இப்ப என்ன பண்றது? மா, ரூமுக்கு வா, உன்னை உரிச்சு உப்பு கண்ட போடுறேன். ஐயோ, ஏன் வாயே எனக்கு வினையா ஆயிடுச்சே. இந்த கண்மணி பூமிக்காவை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. உப்பு கண்டமா, அது சாப்பிடதான் நல்லா இருக்கும்.